புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரிண்ட் நம்பர் 31-10 பக்கம் 147 தலைப்பு உம்முடைய ஜனம் என் ஜனம் ரூத் 1:16-22 சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் ரோமர் 12:10 கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் தமக்கும் தங்களுடைய உடன்படிக்கைக்கும் உண்மையற்று போனதற்கான அவருடைய நியாய தீர்ப்பாக கிதியோனுடைய நாட்களில் காணப்பட்ட பற்றாக்குறையானது பாலஸ்தீனாவில் பஞ்சமாக மாறி போன காலகட்டத்தில் நகோமியினுடைய கணவன் சவக்கடலுக்கு மறுபக்கத்தில் மோவாப் தேசத்தில் தன் குடும்பத்தோடு குடியேறுவதற்கு தீர்மானம் பண்ணினார். மோவாபியர்கள் லோத்தினுடைய சந்ததியினராய் இருந்தனர். மற்றும் இவர்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாக கருதப்படக்கூடாது என்றும் இவர்கள் ஆபிரகாமுக்கு பண்ணப்பட்ட வாக்கு தத்தத்தை சுதந்திரிக்க போகிறவர்களோடு பங்காளிகள் அல்ல என்றும் இதனால் இவர்கள் இஸ்ரேலர்கள் போன்று விசேஷித்த வழிநடத்துதல்களுக்கும் சிற்றித்தல்களுக்கும் வழிகாட்டுதல்களுக்கும் கீழ்பட்டவர்கள் அல்ல என்றும் கர்த்தர் தம் ஜனங்களாகிய இஸ்ரேலர்களுக்கு தெரிவித்திருந்தார். நகோமியும் அவளது 2 குமாரர்களும் எவ்வித வருத்தமும் இல்லாமல் குடும்பத்திற்கு நல்ல வளம் உண்டாக்க வேண்டும் என்ற நம்பிக்கையில் தன் கணவனோடு சென்றாள். எனினும் தாங்கள் கர்த்தருடைய விசேஷித்த பாதுகாப்பு மற்றும் வழிநடத்துதலின் கீழ் காணப்படுகையில் இப்படியாக தங்கள் சொந்த குடும்ப காரியங்களை தாங்கள் வழிநடத்த முற்பட்டது தவறு என்று அவள் பிற்பாடு உணர்ந்து கொண்டாள். இஸ்ரேலர்கள் என அவர்கள் திவ்ய வாக்கு தத்தங்களை மிகவும் உயர்வாய் கருதியிருந்து வாக்கு தத்தத்தின் தேசத்தையும் வாக்கு தத்தத்தின் ஜனங்களையும் விட்டு இந்த வாக்கு தத்தத்திற்கு அந்நியர்களாகவும் ஏறக்குறைய விக்கிரக ஆராதனைக்காரராகவும் காணப்படுபவர்களோடு போய் கலந்திருக்க கூடாது. பூமிக்குரிய ஐஸ்வர்யங்களை பார்க்கிலும் கர்த்தர் பக்கத்தில் அவர் ஜனங்கள் மத்தியில் காணப்படுவதையே மிக முக்கியமானதாக கருதி இருக்க வேண்டும். இது விஷயத்தில் நகோமி மீது குற்றம் சாட்டிட முடியாது. பொறுப்பு அவள் கணவன் மீதே காணப்பட்டது மற்றும் அவள் இருதயமானது இந்த குடிபெயரும் விஷயத்தில் முழு சம்மதத்தோடு இருக்கவில்லை என்பது உறுதியே. ஏனெனில் 10 வருஷங்களுக்கு பின்பு அவளது கணவனும் அவள் 2 குமாரர்களும் மறித்து போன பிற்பாடு அவள் உடனே கர்த்தருடைய ஜனங்களிடத்திற்கும் அவர் அவர்களுக்கு கொடுத்திருந்த தேசத்தினிடத்திற்கும் திரும்பிடுவதற்கு முடிவெடுத்தாள். மனித சுபாவம் இப்படியாகவே எங்கும் மற்றும் எப்போதும் காணப்படுகின்றது. எத்தனை பேர்கள் தங்கள் மேலான நன்மைகளை அலட்சியம் பண்ணினவர்களாகவும் கர்த்தருடைய வாக்கு சத்தத்தையும் அவரோடு உடன்படிக்கை பண்ணியதன் மூலம் அவரோடு கொண்டிருக்கும் உறவினையும் அலட்சியம் பண்ணினவர்களாகவும் காணப்பட்டு தற்கால சீரியத்திற்கான திட்டங்களை தீட்டிட தவறுதலாய் நாடி செல்கின்றனர். தம்மோடு உடன்படிக்கை பண்ணியுள்ள ஜனங்கள் அனைவரின் காரியங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுவார் என்பதையும் சகலத்தையும் அவர்களது நன்மைக்கேதுவாய் நடக்க பண்ணிடுவார் என்பதும் தான் உடன்படிக்கை பண்ணியுள்ள ஜனங்களுக்கான கர்த்தருடைய ஏற்பாடாய் இருக்கின்றது என்பதை எத்தனை பேர் மறந்து போய்விடுகின்றனர். பூமி கடுத்த நலன்களை பிரதானமாய் கவனத்தில் கொள்ளுவதற்கு பதிலாக நகோமியின் கணவன் தனக்கான மற்றும் தன் குடும்பத்திற்கான மத விஷயத்திற்கு அடுத்த நலன்களையே பிரதானமாய் கவனத்தில் கொண்டிருந்து ஒருவேளை தான் மோவாபிய தேசத்தில் மகன செழிப்பில் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் தான் கர்த்தருடைய ஜனங்கள் காணப்படும் வாக்கு தத்தத்தின் தேசத்திற்கு செல்வது என்பது தனது பூமிக்குரிய நன்மைகளில் சிலவற்றை இல்லாமலாக்கி போடுவதாக இருப்பினும் வாக்கு தத்தத்தின் தேசத்திற்கு செல்வதற்கு விருப்பமாய் இருந்திருக்க வேண்டும். ஆவிக்குரிய நன்மைகளுக்கடுத்த காரியங்களுக்கே எப்போதும் முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் என்றும் நிச்சயமான நன்மையின் கண்ணோட்டத்திலேயே ஆவிக்குரிய வளர்ச்சி விருத்தி மற்றும் வளமையின் கண்ணோட்டத்திலேயே தங்கள் குழந்தைகளுக்கான மேலான நன்மைகள் மற்றும் செல்வாக்குகளின் கண்ணோட்டத்திலேயே பூமி கடுத்த காரியங்கள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் மற்றும் நிர்வகிக்கப்பட வேண்டும் என்றும் உள்ள இந்த கருத்திலே ஆவிக்குரிய இஸ்ரேலர்களாகிய கர்த்தருடைய ஜனங்கள் தொடர்ந்து மனதில் கொண்டிருப்பது நலம். தங்களையும் தங்கள் குடும்பங்களையும் சாதகமற்ற தேவபக்தியற்ற சூழ்நிலைக்குள் எடுத்து செல்வதற்குரிய எந்த ஆலோசனைகளை பின்பற்றிடுவதற்கும் இவர்கள் தயக்கம் கொள்ள வேண்டும் என்பது மாத்திரம் அல்லாமல்
எதன் நிமித்தமும் அத்தகைய ஆலோசனைகளின்படி நடக்க மாட்டோம் என்று தீர்மானமாய் காணப்பட வேண்டும். இன்னுமாக கர்த்தருடைய ஜனங்களையே இவர்களின் ஜனமாக கொண்டிருப்பது என்பது இந்த தற்கால ஜீவியத்தினுடைய சௌகரியங்களை ஆடம்பரங்களை குறைவுபடுத்துவதாய் இருப்பினும் இப்படி கொண்டிருக்கவே தீர்மானமாய் காணப்பட வேண்டும். மேலும் இது மகா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் தற்காலத்திற்கு தயவுகளையும் கொணர்கின்றதா இருக்கும். மற்றும் இப்படியே தொடர்ந்தால் தங்கள் வீடுகள், நிலங்கள், உறவினர்கள் முதலானவைகளை காட்டிலும் கர்த்தரை அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் வாக்களித்துள்ளதான மகிமையான பலனை அடைவதற்கு ஏதுவாகும். ஆமென்.